வெல்கம் டு ஆர் ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபயர் பிரதர்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நீயானானா ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு பக்கம் முழுக்க குழந்தைகள் இருக்காங்க, அப்ப இந்த பக்கம் இருக்கிறது பெரும்பாலும் யாரா இருக்கும் நம்ம அனுமானிப்போம். அப்படின்னா தெரியாது, இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத, தெரியாது தெரியாது, அவருடைய பெற்றோர்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிப்போம். அதுதான் இல்ல, அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன இருக்கும் எனக்கு தான் தெரியும். முதல் முறையான ஒரு முயற்சி செய்கிறது கிட்ஸ் வெர்சஸ் டாக்டர். நல்ல ஆக்சன் பார்க்க மாட்டேங்குது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிடில் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச ஒரு டங் ட்விஸ்டர் அவங்களுக்கு தெரியாது, இல்ல வேற ஏதோ ஒண்ணு கேட்கலாம், அவங்களுக்கு பதில் தெரியுதா நம்ம பார்க்கலாம். குண்டு பைவ்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓஹோ, இப்படியா? ஆல்பாபெட்ஸ்ல வந்து எல்லா லெட்டர்ஸும் நடந்து போச்சா, ஆனா எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணிட்டே போச்சா? ஏன்? ஏன் சரி, ஆர் இருக்கு எனக்கு தெரியாது முன்னாடி. சரி பரவாயில்ல, ஆர் ஓ இல்லாம இருந்திருக்கீங்க. உண்மையாவே டாக்டர் பதட்டமா இருக்காங்க. இல்ல ஆமா, எனக்கு எக்ஸாம்ல கூட இவ்வளவு பதட்டம் வந்தது இல்ல கடா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுறேன். ஏனா எஸ்க்கு முன்னாடி ஆர் இருக்குல்ல, அதனால தான் எஸ் மட்டும் சூப்பர். மைண்ட் வாய்ஸ் எடுத்து வந்துட்டு பச்சை கலர் சட்டை போட்டு, பச்சை கலர் பேண்ட் போட்டு, பச்சை கலர் கேப் போட்டு, பச்சை கலர் ஷூ போட்டு, பச்சை கலர் கண்ணாடி போட்டு, பெருசா போய்கிட்டு இருக்கு. பச்சை கலர் கண்ணாடி போட்டு, பச்சை கலர் கதவுல இருக்கிற வீட்டுல போய் தட்டு தட்டுன்னு தட்டினானா? நீ பச்சை கலர் தான் போட்டிருக்க. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லையே, என்ன ஆன்சர்? ஏன்னா அந்த வீட்டுல காலிங் பெல் இல்ல. ஐயோ, அதுக்கு எதுக்கு பச்சை பச்சையா சொல்லுங்க? கடல் எதுக்கு உப்பா இருக்கு? மீன்லாம் உச்சா உப்பு இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி இல்ல, ஏன்னா இனிப்பா இருந்தா ஈவுக்கும். ஓஹோ, இப்படி சொல்லலாமா? நான் சொல்ற மாதிரி சொல்லலாம். பார்ஷியலி கரெக்ட். நான் சக்கரவர்த்தி வந்தேன். ஆமா, பரவாயில்ல. ஆக்சுவலா என்னன்னா பார்ஷியலி கரெக்ட் ஆகுது, இப்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கலக்கு பா, கலக்கு. நான் சொல்றதே அவங்க சொல்லணும், சொல்றதே அவங்க சொல்லணும். ஒரு ஊர்ல, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு ராஜா இருந்தாரு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அந்த ராஜா, அந்த ராஜா ரெண்டு ஏழைகளுக்கு, ரெண்டு ஏழைகளுக்கு ₹100 கொடுத்தாரு, ₹100 கொடுத்தாரு. ஏகாம்பரம் அலாட் ஆயிக்கடா, அலாட் பண்ண போறோம். டோட்டலா எவ்வளோ? 200. தப்பே, நான் சொல்றதே சொல்லணும் தானே சொன்னேன். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அவனுங்கெல்லாம் யாரு? நான் பிறந்தது வந்து ஓஷன்ல, ஆனா வாழ்றது உங்க வீட்டுல. நான் யாரு? அவன தெரியாதா? நீங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? மீனா? நானே வீட்ல, மீனா வீட்ல வளப்பாங்கல்ல. உன்னையே நீயே கேக்குற? இல்லையா? உப்பு, உப்பு கரெக்ட். கரெக்டா? உப்பு. ஆமா, நீதி நியாயம் ஜெயிச்சது. என் மேல நிறைய சிட்டிஸ் இருக்கு, ஆனா வீடுகளே இல்ல. இல்லையா? என் மேல நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, ஆனா ட்ரீஸே இல்ல. இதுவும் இல்லங்கற. அப்புறம் என் மேல நிறைய வாட்டர் இருக்கு, ஆனா ஃபிஷே இல்ல. நான் யாரு? மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. ஆமா பா, உத்து பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிருமா என்ன? ரொம்ப டஃப்பா இருக்கு. கரெக்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க எப்படி உயிர் வாழ்வீங்க?
கேலண்டர் நீ நாம இருந்தானா ஒளிஞ்சு எனக்கு என்ன பத்தி ஏதோ டேய் சாம செத்து போயில பாஸ் இது பாஸா கேலண்டர்ல இருக்கிற டேட்ஸ் சாப்பிட்டு ரிவர் பெட்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கணும் அடி பல்லெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போ ஓ டேட்ஸ் ஓகே ஜூஸ் குடிக்கும் போது கதவை சாத்திட்டே குடிச்சானா ஏ தெரியல ஏனா அது சாத்து குடி ஜூஸ் சாத்தி குடி ஐயோ நேயப்பா உங்களுக்கு கிவின்றது ஒரு பேர்ட் இருக்கு கிவின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு நியூசிலாந்துல மக்கள வந்து கிவின்னு கூப்பிடுவாங்க இதெல்லாம் மனிதனுக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம் மனிதனுக்கும் செல்போனுக்கு என்ன வித்தியாசம் ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க சேர்லயே உட்கார்ந்துட்டு ஒரு ஊதுல கத்திரிக்காய்க்கு ஏன் மேல கொடம் மாதிரி வந்து இருக்கு மழை பெய்யும் போது ஒரே ஒரு காய் மட்டும் நனையாது என்னன்னு சொல்லி கத்திரிக்காய் நனைஞ்சிடும் அதனால புரியலையா ஏனா அது கூட கொடம் மிளகாய் கொட கத்திரிக்காயா கொட கத்திரிக்காயா அத உல்டாவா புடிச்சா கீழே கொடம் வந்துரும் மேல வந்து அது கொடம் மாதிரி இருக்கும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அந்த கருப்பு பேய வந்து வெள்ளை பேய வந்து விளையாட கூப்பிட்டுச்சான் கருப்பு வெள்ளையா ஆனா அந்த கருப்பு பேய் மட்டும் வரலையா ஏன் அது சூரியன் கிட்ட இருந்து இங்க வரும்போது மெல்ட் ஆயிரும் சார் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா ஒருவேளை ஆன்சர் கரெக்டா இல்ல ஏனா அதுக்கு அங்க வர பிடிக்கலையா ஐயோ இங்க படுத்து நிமிஷம் தாங்க முடியல ரொம்ப யோசிக்காதீங்க வர பிடிக்கல புலி புலிய காண்ட எடுத்துச்சு ஐயாட்ட கொடுத்து சொல்லல வேலை விட்டே போய்டான் அப்படினு சொல்லிடா ஏ பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க நல்லா இருந்துச்சு இது டாக்டர்லாம் விட்டு ஐயோப்பா அவங்க அவங்க இங்க கூட்டு வந்து அவங்களை டார்ச்சர் பண்றாங்க அந்த பசங்களை விட்டு ஏன்னா நமக்கு பாக்குற நமக்கே ஒரு சில இதெல்லாம் ஒன்னு ரெண்டு எல்லாம் நம்ம ஸ்கூல்ல ஒன்னு ரெண்டும் சொல்லியிருப்போம் இந்த எஸ் ஸ்விம் பண்ண போனது வந்து ஆறு இருந்தது அதுக்கப்புறம் அந்த பீக்கு நடுவில் ஏசி இருக்கிறது இதெல்லாம் நம்மளே ஒன்னு ரெண்டு எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருப்போம் இதெல்லாம் ரொம்ப டூ மச் அவங்க பச்சை பச்சை ட்ரெஸ் போட்டு வந்தானா பச்சை கண்ணாடி போட்டு வந்தானா போய் காளிம்பல் வச்சு கதவை தட்டினானா ஏன் தட்டான்னு கேட்டானா காளிம்பல் கதை இதுக்கு எனக்கு ஒண்ணும் அப்படிதான் அது கூட பரவாயில்ல இது என்னோ கத்திரிக்காய் திருப்பி பிடிச்சா படம் மாதிரி இருக்கும் அடுத்த வாட்டி வா ஊசி போட்டு சாப்பாடுங்களா அப்படின்றவங்க தான் நினைப்பாங்க ஆனா
இதெல்லாம் விட கடல் ஏன் உப்பா இருக்குன்னு எடுத்துக்க நீ ஒரு இது சொன்ன பாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, நானா யோசிச்சது. நல்லா இருந்துச்சு. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.